கார்போனோ பயோ ஆக்டிவேட் பாண்டி ஃபார்ம் மெஷினரி ஜான்டியர் ரோட்டரி கிளப் விழுப்புரம் கேசிபி சோலார் இண்டஸ்ட்ரி பவுடா பயோ நேச்சர் வழங்கும் உழவர் மேடை இணைந்து வழங்குபவர்கள் ராம்ஜி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அக்ரி பிசினஸ் சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம் சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழவந்தான் உழவந்தான் ஊருக்கெல்லாம் தோழன் நீ வந்த உழைச்சி உழைச்சி நாடு முழுதும் பஞ்சம் போக்கும் கர்ணனி வந்தா வண்ணம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமிகளே சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே வண்ணம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமிகளே சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே உழைச்சி உழைச்சி உடைத்தையும் தொடநட ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்ட உழைச்சி உழைச்சி ஓடத்தையும் தொழநட ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்ட உழவர் மேடையிலே உழவனை ஏற்றுங்க உலக பார்வையிலே உழவனை போற்றுங்க செய்யும் தொழில நம்பி உலகம் இருக்குட உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா உழவு செய்யும் தொழில நம்பி உலகம் இருக்குட உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா வெயிலோ மழையோ புயலோ இடியோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் இயற்கை முறையோ செயற்கை முறையோ எதுவென்றாலும் வெளுத்து கட்டுவோம் பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான் பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு மண் பயனுற வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தோடு மண்ணின் வளமே மக்களின் நலம் என்கின்ற கொள்கை முழக்கத்தோடு மக்கள் தொலைக்காட்சி ஏஎஸ்ஆர் பவர் மீடியா வழங்கும் உழவர் மேடை என்கின்ற இந்த நிகழ்ச்சி தமிழகம் எங்கும் மாவட்டம் தோறும் சிறப்பாக தொலைக்காட்சி படப்பிடிக்கப்பட்டு ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நம்முடைய விழுப்புரம் பெருநகரத்திலே இன்று மிக சிறப்பாக துவங்கி இருக்கிறது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பேரன்பு கொண்ட விவசாய பெருமக்களே, விவசாயி என்பவன் வாக்காளனாக கருதப்படுகிறானே தவிர வாழ்பவனாக கருதப்படவில்லை. அவர்களுக்கு வக்காலத்து வாங்க வக்கீல்கள் தேவையில்லை. விவசாயிகளுக்காக விவசாயிகளால் விவசாயிகளாகவே செதுக்கப்பட்டதுதான் இந்த உழவர் மேடை. இந்த உழவர் மேடையின் வாயிலாக விவசாயிகளினுடைய விவசாயினுடைய நலனை விவசாய பயிர்களினுடைய உற்பத்தியை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த உழவர் மேடையினுடைய லட்சியம். இந்த லட்சிய பயணத்தை இந்த விழுப்புரம் பெருநகரத்திலே துவங்க இருக்கிறது என்பதனை நினைக்கும் பொழுது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த விழுப்புரம் மாவட்டம் என்பது ஒரு சிறப்பான விவசாயிகளை கொண்ட மாவட்டம். இந்த மாவட்டத்தில் நிறைய விவசாயிகளை சந்தித்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பேச வைத்து அவர்களுடைய கருத்துக்களை பதிய வைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த வாயிலாக இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தை நாம் இன்று துவங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நண்பர்களே, இன்றைய விவசாய முறையில் மண்ணும் நீரும் காக்கப்படுகிறதா அழிக்கப்படுகிறதா என்கின்ற இந்த தலைப்பு, மண்ணும் நீரும் காக்கப்படுகிறதா அழிக்கப்படுகிறதா என்கின்ற இந்த தலைப்பிலே இங்கே விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்திலே இந்த காக்கப்படுகிறது என்கின்ற
அணியை சேர்ந்த பெரிய அறிஞர் பெருமக்கள், அதே மாதிரி விவசாயம் மண்ணும் நீரும் அழிக்கப்படுகிறது என்கின்ற தலைப்பிலே அறிஞர் பெருமக்கள் இங்கே பேசுவதற்கு வருகின்றிருக்கிறார்கள். உங்களின் சார்பாக அவர்களை வருக வருகவென்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நடுவராக இங்கே சிறப்பாக செயலாற்ற வருகின்றிருக்கக்கூடிய ஆசியாவினுடைய மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களில் ஒன்றான மேக் இந்தியா நிறுவனத்தினுடைய இயக்குநரும் மிகப்பெரிய விவசாய ஆர்வலரும் ஒரு விவசாய அமைப்பினுடைய தலைவருமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா அர்த்தப்ப மாணிக்கம் அவர்களை உங்களின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்களோடு துணை நிற்கக்கூடிய மரியாதைக்குரிய இணை இயக்குனர் மரியாதைக்குரிய ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய நடுவராக மற்றொரு நடுவராக இங்கே வருகின்றிருக்கிறார். அவருக்கும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த துவக்க உரையை நம்முடைய மேக் இந்தியா நிறுவனத்தினுடைய தலைவரும் விவசாய சங்க தலைவருமாக இருக்கக்கூடிய அர்த்தப்ப மாணிக்கம் அவர்களை துவக்கி வைத்து துவக்க உரையாற்றுமாறு உங்களின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விழுப்புரத்து விவசாய நண்பர்களே, தோழர்களே, நாம் எல்லோரும் விவசாயிகள். இந்தியாவிலே விவசாயம், விவசாயத்தை சார்ந்தவர்கள் 73%. இருந்தும் எதுவுமே நம் கையில் இல்லை. 73% இருந்தும் கூட நம் கை ஓங்கவில்லை. இதுதான் வருத்தத்துக்குரியது. இதற்கு காரணம் கண்டுபிடிக்கத்தான் நான் பல முயற்சி செய்து வந்தேன், செய்து கொண்டு இருக்கிறேன். அதன் விளைவாகத்தான் உங்கள் முன் இருக்கிறேன் என்று. இதற்கு ஒரே காரணம், விவசாயியினுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் உயர வேண்டும். இதற்கு நான் சொல்லும் வழி ஒரே வழிதான். விவசாயி ஒவ்வொருவரும் குறைந்தபட்சமாக 1 ஏக்கரில் 100,000 ரூபாய் சம்பாதிக்க வேண்டும். குறைந்தபட்சமாக இப்படி 100,000 ரூபாய் சம்பாதிக்க வைப்பது எப்படி என்பதுதான் கேள்விக்குறி. விவசாயி அந்த 100,000 ரூபாய்ங்கிறது எந்த காலத்திலுமே சம்பாதிப்பார்? அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகிவிட்டது. இந்த குச்சிக்கிழங்குங்கிறது ஒரு நாமக்கல் மாவட்டத்தில் பெரிய லெவலில் உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அது 100,000 ரூபாய் இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. இன்னும் ஜாஸ்தியாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த டெக்னாலஜி, இது டெக்னிக், மார்க்கெட்டிங் முறை, ஸ்டோரேஜ், இதெல்லாம் தான் கற்றுக் கொடுத்தோம் அவங்களுக்கு. இது மாதிரி எல்லாருக்குமே செய்ய நாங்கள் காத்துட்ருக்குறோம். இப்போ இந்த விழுப்புரத்தில் என்னென்ன பொருள்கள் உற்பத்தி ஆகுது, அதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கிறோம். இந்த விவாதத்தினுடைய அடிப்படை காரணமே கடைசியில் விவசாயி வந்து எப்படி தன் காலால் அவர் நிற்க வைக்கிறது அப்படிங்கிறது தான். விவசாயிக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்கோசம்தான் இத்தனை விவாத மேடைகள். இதை சொல்லிக்கொண்டே போனால் காலம் உங்கள் ஒத்துக்க மாட்டார், காலம் தாமதாயிடும். ஸோ இந்த விவாதத்தை தொடங்குவோம். இப்போ ரெண்டு அணிகளும் சேர்ந்து நிற்கிறாங்க. பார்ப்போம், விவாதங்கள் முடிவுக்கு பிறகு நம்ம அதை பற்றி ஆராய்ந்து ஒரு தீர்ப்பு சொல்வோம். விவாதத்தை தொடங்குவோம். நன்றி, நன்றி, நன்றி ஐயா. ஒரு விவசாயத்துக்கு உயிர் நாடி மண்ணும் நீரும், மண்ணும் நீரும் தான், அது அழிக்கப்படுகிறதா காக்கப்படுகிறதா என்கின்ற இந்த தலைப்பிலே விவாதிப்பதற்கு அழிக்கப்படுகிறது என்கின்ற அணியை சார்ந்த அந்த அணியினுடைய அனுபவம் மிக்க ஒரு நல்ல சமூக ஆர்வலர் மரியாதைக்குரிய ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களை அவர்கள் அணியின் வாதத்தை துவக்குமாறு உங்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வேளாண்மை முறையால் மண்ணும் நீரும் காக்கப்படுகிறதா அழிக்கப்படுகிறதா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எதிரணியில வந்து காக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க. எப்படி காக்கப்படுகிறது? காவல்துறையை வச்சு காக்கப்படுகிறதா, அரண்கள் அமைத்து காக்கப்படுகிறதான்னு தெரியல. ஐயா, 1933க்கு முன்னாடி மண்ணில் 3% கரிம சத்து இருந்துச்சு. இன்றைக்கு ஆய்வின் படி பார்த்தீங்கன்னா 0.78% தான் கரிம சத்து இருக்கு. ஒரு மண்ணில் எல்லா வகையான தாவரங்களும் தொடர்ந்து வளரணும்னாக்கா அதில் கரிம சத்தோட சதவீதம் ரொம்ப 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 முக்கியம். முக்கியம். அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அசோஸ்பைரலும், பாஸ்போபெக்டியா, சூடாமோனசு, வெட்ரிசிலியம், ஃபெவேரியா, மெட்டாரேசியம் போன்ற நுண்ணுயிர்கள் தான் உறுதுணையாக இருக்கு. இன்றைக்கு இருக்கின்ற விவசாய முறையால் இந்த மண்ணுக்கு உயிரூட்டம் அளித்து கொண்டிருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் கொள்ளுகின்ற வேலையெல்லாம் செய்துவிட்டு இந்த மண் காக்கப்படுகிறது என்பது கேலிக்கூத்தான ஒரு செய்தி.
இது உழவர் மக்களுக்கு மிகவும் நன்றாகவே தெரிந்த ஒரு செய்தி. ஐயா, இன்னைக்கு நாம் இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து தமிழகம் முழுவதும் விவசாயிகளுக்கு அவசியமாக இருப்பது நீர். நீரின்றி அமையாது உலகுன்னு வள்ளுவர் சொல்லிருக்கார். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீர் மட்டும்தான் இந்த உலகத்தில் மூன்று நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருள். நீர்மம், திண்மம், வாயு, மூன்று நிலைகள்லையும் தண்ணியை தான் நீங்க பார்க்க முடியும். அப்பேற்பட்ட முதன்மையாக இருக்கக்கூடிய மனித சமூகத்திற்கு, குறிப்பா வேளாண் சமூகத்திற்கு, வாழ்வளித்திற்கு குன்றிய இந்த நீரை நாசப்படுத்தியது இன்றைய வேளாண்மை முறை. ஐயா, இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து நிலத்தடி நீர் மட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆண்டுக்கு ஆண்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது. கடந்த ஆண்டு 2011 2015 பாத்தீங்கன்னாக்கா வந்து 6 நீர் மட்டம் குறைந்ததற்காக ஆய்வுகள் சொல்லுகிறது. ஐயா, இந்த நீர் ஆவியாவதற்கு பெரிய அறிவியல் ஆராய்ச்சி எல்லாம் தேவை கிடையாது, பெரிய சயின்டிஸ்ட்லாம் சொல்லணும் அவசியம் கிடையாதுங்க. ஐயா, நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும்னு. ஐயா, உப்பு வாயில் போட்டால் தண்ணி தாக எடுக்கும். அப்போ லோடு லோடாக டிஏபி, யூரியா, பொட்டாசு, காம்ப்ளெக்ஸ் போன்ற ரசாயன உரங்களை நிலத்தில் கொட்டிக்கிட்டே இருக்கிறமே என்ன செய்யாது, தண்ணி ஆவியாகிட்டே இருக்கும். கார்போனோ போயோ ஆக்டிவேட், பாண்டி ஃபார்ம் மெஷினரி, ஜான் டியர், ரோட்டரி கிளப் விழுப்புரம், கேசிபி சோலார் இண்டஸ்ட்ரி, பவுடா பயோநேச்சர் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் ராம்ஜி ஃபுட் ப்ராடக்ட், அக்ரி பிசினஸ், சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜான் டியர் டிராக்டர், அங்கீகரிக்கப்பட்ட டீலர் பாண்டி ஃபார்ம் மெஷினரி. அண்ணே, நான் ஒரு டிராக்டர் வாங்கலாம்னு யோசிக்கிறேன். சிக்கனமானதா, நம்பகத்தன்மையானதா, சக்தி மிகுந்ததா, இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? ஜான் டியர் டிராக்டர் வாங்குங்க, அதுதான் பெஸ்ட் டிசிஷன். ஜான் டியர். ஜான் டியர் குடும்பத்துக்கு உங்களை மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம். பெஸ்ட் டிசிஷன், ஜான் டியர் டிராக்டர், அங்கீகரிக்கப்பட்ட டீலர் பாண்டி ஃபார்ம் மெஷினர், கண்டமனடி, விழுப்புரம். விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம், கேசிபி சோலார் பம்ப் செட்டுகள். ஒரு முறை முதலீடு, தலைமுறைக்கும் பலன். ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டது கேசிபி சோலார் பம்ப் செட்டுகள். 5 முதல் 10 வரை 48% மத்திய அரசு மானியத்துடன் அமைப்பீர். 30 சோலார் துறையில் 10,000 அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரே நிறுவனம். எளிய வங்கி கடன், குறைந்த முன்தொகை, 25 சோலார் பேனலுக்கு உத்தரவாதம். தலைமை அலுவலகம் அன்னதானப்பட்டி, சேலம். திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் அனைத்து பாடப்பிரிவுகளிலும் முதன்மையான இடம் பிடித்த பவுடா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. திறமைமிக்க ஆசிரியர்கள், விஸ்தாரமான வகுப்பறைகள், உயர்கல்விக்குரிய அனைத்து உபகரணங்களும் கொண்ட ஆய்வகங்கள், மாணவர்கள் மேன்மையுற நூலக வசதி, இருபாலருக்கும் தனித்தனியே தங்கும் விடுதி வசதி, ஒழுக்கத்தை உயர்வுபடுத்த NCC மற்றும் NSS, குறைந்த கட்டணம், சிறந்த கல்வி. பவுடா கலை அறிவியல் கல்லூரி, மயிலம் அருகில், கொல்லியங்குணம், திண்டிவனம் வட்டம், விழுப்புரம் மாவட்டம். கேம்கோ, அங்கீகரிக்கப்பட்ட டீலர் சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். கேம்கோ பவர் டில்லர், கேம்கோ மினி டிராக்டர், விழுப்புரம், கடலூர், ஈரோடு மாவட்டம் மற்றும் புதுச்சேரி மாநில அங்கீகாரம் பெற்ற மெயின் டீலர் சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். உரிமையாளர் பி கார்த்திகேயன், 9865141838. எங்களது முகவரி 27/2165, காந்தி நகர், திருச்சி மெயின் ரோட், வழுதரெட்டி, விழுப்புரம். மெக்கானிக் தீனதயாளன். பயோ நேச்சர், விவசாயத்தை எளிமையாக்குவோம். சாறு உறிஞ்சும் பூச்சிகளால் தொல்லையா? நீமாசைட் மற்றும் கியூரன் கேர் ஒரு மிகச்சிறந்த இயற்கை பூச்சி விரட்டி. நீமாசைட் மற்றும் கியூரன் கேர் தெளிப்பதால் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான மாவு பூச்சி, செம்பேன், இலைப்பேன் போன்றவற்றை முழுமையான முறையில் கட்டுப்படுத்துகிறது. பைட்டோசில் ஒரு மிகச்சிறந்த ஆர்கானிக் உரம். பைட்டோசில் இடுவதால் பயிரின் மகசூல் 20% முதல் 30% வரை அதிகரிக்க உதவுகிறது. பயோ நேச்சர், அதிக லாபம், குறைந்த முதலீடு, அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது, முற்றிலும் இயற்கையானது. எங்களது முகவரி சின்ன திருப்பதி, சேலம் 8, தமிழ்நாடு. வேளாண்மை பற்றிய ஆர்வம் அதிகம் கொண்ட வாடிக்கையாளர்களே, நீங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்துக் கொள்ளுங்கள். விவசாயம் செய்வதற்குண்டான அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் ஒரே மாத இதழ் அக்ரி பிசினஸ் மாத இதழ். பயிர் தொழில், உயிர் தொழில், உங்கள் உயிர் தொழில் சிறக்க வாங்கி படியுங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழ், கிடைக்குமிடம் பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், பிளாக் டி, 5 பெசன் ரோட், சொக்கிகுளம், மதுரை. ஆண்டு சந்தா ₹240 மட்டுமே. ஜெர்மனியின் தொழில்நுட்பம் கார்பனா பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் பயோசார், இயற்கை மண்வள ஊக்கி,
இதனை பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சலை கூட்டுகிறது, நுண்ணுயிரிகள் வளர வழிவகுக்கின்றது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை ஈர்க்கிறது, தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மண்ணீர் தேக்கம் திறனை அதிகரிக்கிறது. 100% இயற்கையான பயோச்சார், குறைந்த முதலீடு நிகர லாபம். வேளாண் பயிர்கள் மற்றும் மண் வளத்தை மேம்படுத்த கார்பனா வழங்குகிறது மிகச்சிறந்த பயோச்சார். கார்போனோ பயோ ஆக்டிவேட் பாண்டி ஃபார்ம் மெஷினரி ஜான்டியர் ரோட்டரி கிளப் விழுப்புரம் கேசிபி சோலார் இண்டஸ்ட்ரி பவுடா பயோநேச்சர் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் ராம்ஜி ஃபுட் ப்ராடக்ட், அக்ரி பிசினஸ், சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். தொடர்கிறது. ஐயா, தமிழ்நாட்டில் வந்து தண்ணி பஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது, அறிவியல் பூர்வமாக உண்மை. தமிழகத்தில் 800 to 900 mm குறைவாக கடந்த 25 ஆண்டுகளாக மழை வந்து குறையவே இல்லை, இது பதிவிருக்கிறது. அப்போ 36 லட்சம் லிட்டர் தண்ணியை பிடிச்சி வைக்கிறதுக்கு இங்கே பயோமாஸ் இல்லை. அப்போ அந்த பயோமாஸை வந்து சாகடிக்கிறதுக்காக, அதை போடுறதுக்காக ஆல்டர்னேட்டிவ்ன்ற பேரில் யூரியாவும் டிஏபியும் காம்ப்ளெக்ஸும் போட்டு மண்ணுடைய நீர்பிடிப்பு தன்மை, அந்த வாட்டர் குவாலிட்டி கெப்பாசிட்டியை வந்து குறைச்சிட்டோம். அப்போ எப்படி நீங்கள் வந்து விவசாயம் நடக்கும்? இன்னைக்கு விவசாயத்துக்கு ஆதாரமாக இருப்பது மண். மண்ணை கெடுத்துட்டோம், அதுக்கு உங்களுக்கு உதாரணம் தெரியும். மண் வந்து மக்குகள் இன்னைக்கு உருவாகிறது இல்லை. காரணம் கேட்டாக்கா, மண்ணில் இந்த மண்புழு இல்லைங்கய்யா. மண்புழு இருந்தால் மட்டும்தான் மண்ணுடைய நீர்பிடிப்பு தன்மை கூடும். ஒரு சதுரடியில் 30 மண்புழு வாழ்ந்துருக்குங்கய்யா. 1930க்கு முன்னாடி நீங்கள் மண்ணை ஆய்வு பண்ணும்போது ஒரு சதுரடியில் 30 மண்புழு இருந்துச்சு. ஒரு ஏக்கர் 43,600 சதுரடி, கிட்டத்தட்ட 3 லட்சம் மண்புழு இருந்திருக்கு. 3 லட்சம் மண்புழும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மண்புழும் 6 ஓட்டை போடும். அந்த ஓட்டை எல்லாமே யூ வடிவாக போட்டுகிட்டே இருக்கும், அந்த நீரெல்லாம் பிடிச்சி வச்சுக்கும். இன்னைக்கு மண்புழை வந்து இன்றைய வேளாண்மை, நவீன வேளாண்மை, அதிகப்படியான உற்பத்தி என்ற ஒரு தவறான கோட்பாடால் நிலத்திற்கு விஷங்களை அளித்து மண்ணை காப்போம் என்று சொல்லி இன்றைக்கு மண்ணை கெடுத்து விட்டு நாம் விவசாயிகள் இன்றைக்கு தன்னிறைவுக்கு தத்தளித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். இன்றைய வேளாண்மை முறையால் மண்ணும் நீரும் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது என்று சொல்லி முதல் தரப்பு வாதத்தை நான் முன்வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய வேளாண்மையில் நீரும் மண்ணும் அழிக்கப்படுகிறது என்று ஏதோ சப்ப காரணங்களை சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கிறார் நமது நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் சொன்ன குற்றச்சாட்டு நுண்ணுயிர்கள் அழிந்து விட்டதாக கூறியிருக்கிறார். அசோஸ் பயிரில் பாஸ்போ பேக்டரியா, சூடோமோனாஸ், இந்த மாதிரி நுண்ணுயிர்கள்லாம் அழிந்து விட்டதாக கூறியிருக்கிறார். நாங்கள் சொன்னோம், அசோஸ் பயிரில் தான் போடுங்க, இயற்கை உரத்தை போடுங்க, 10 டன் அடிங்க, அதுக்கு பிறகு போடுங்க உரத்தோம். எப்படி? குழம்பெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு போட்டாதான் சுவை வருன்றதுக்காக சொன்னோம். நீங்க உப்பு மட்டும் போட்டுட்டு, நீங்க வெறும் உப்பு மட்டும் போட்டுட்டதுக்கு நாங்களா காரணம்? கேட்காம போனத எங்க பேர்ல குற்றம் சுமத்தது சரியே அல்ல. இனி வரும் காலத்திலே உப்பையும் போடுங்க, எருவையும் போடுங்க, மாட்டையும் வளங்க, மக்க வையுங்க, திரும்ப போடுங்க, அதுவும் கூட உரத்தை போடுங்க, கண்டிப்பா பொய்த்து போகாது விவசாயம், வளர்ந்து நிற்கும், செழித்து நிற்கும். தண்ணி கெட்டு போச்சு, தண்ணி ஓடி போச்சு, தண்ணி மட்டம் குறைஞ்சி போச்சு, நீர் வீணாக போச்சுன்னு சொல்லிருக்கீங்க. சட்டம் போட்டுருக்குறாங்க, இந்திய தண்டனை சட்டம் 430 என்ன சொல்லுதுன்னு யாருன்னா தெரியுமா? என்ன சொல்லுதுன்னா, தண்ணியை பாசன நீரை திருடுபவர்களுக்கு 5 ஆண்டு தண்டனைன்னு சொல்லுது. இப்படியெல்லாம் போட்டும் கூட இந்த தண்ணியை சிக்கனப்படுத்தாம நான் இருக்கிற தண்ணியில் 97% உப்பு தண்ணியாகவும், 2% பனிக்கட்டியாகவும், 1% உபயோகத்துக்குள்ளதாகவும் இருக்குது பயன்பாட்டுக்கு. ஆமாம். ஆனால் அந்த பயனுள்ள தண்ணியும் இன்றைய சூழ்நிலை, இன்றைய கணக்கெடுப்பு பிரகாரம் 0.5% குறைஞ்சிட்டதாக சொல்கிறாங்க. நாங்கள் காத்ததுனால தான் 0.5% நிற்கிது. நாங்கள் காக்காம இருந்திருந்தால் முழுமையாக போயிருக்கும் என்பதை ஆணித்தரமாக எடுத்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நீரும் மண்ணும் காக்கப்படுகிறது, காக்கப்படுகிறது என்று சொல்லி அவர் வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அதற்கு பதில் சொல்லும் விதமாக அளிக்கப்படுகிறது என்கின்ற தலைப்பில், இந்த நவீன விவசாய முறையினால் மண் வளமும் நீரும் அழிக்கப்பட்டது. முதலே உழவு முறையிலே இன்றைய காலத்திலே டிராக்டர் கொண்டு உழும்பொழுது அதிக ஆழமாக உழப்படுகிறது. இந்த டிராக்டர் கொண்டு அதிக ஆழமாக உழும்பொழுது பயிர் பச்சை கட்ட மாட்டேங்கிறது, மண்ணானது பாறை போலாகி இப்போ பயிர் பச்சை கட்ட மாட்டேங்குது.
அதன் பிறகு நாற்றங்காலிலே புதிய புதிய மருந்துகளை அடிக்கிறோம். இரண்டாவது நெல் பயிர் வைத்த பிறகு முதலிலே நாம் உரங்களை போடுகிறோம். அதுக்கடுத்துக்கட்டமாக களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி, குருணை மருந்து இவை அனைத்தும் போட்டதினாலே நுண்ணுயிர்கள், மண்புழுக்கள், குளவிகள், நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் அனைத்தும் அழிக்கப்பட்டன. ரெண்டாவது மழை பெய்யும் போது இந்த நீரானது அடித்து செல்லப்பட்டு அதில் கலக்கப்பட்ட நஞ்சிகள் எல்லாம் நீரிலே கலந்து அங்கே தண்ணீர் நஞ்சாக மாறிவிட்டது. அதை ஆடு மாடுகள், கால்நடைகள் குடிக்கும் பொழுது அவை புதிய புதிய நோய்கள் வருகின்றன. கேரளாவிலே காசர்கோடு என்ற பகுதியிலே முந்திரி காட்டிற்கு ஹெலிகாப்டர் மூலம் மருந்து தெளித்தார்கள். அதன் பிறகு அங்கே பிறந்த குழந்தைகள் அனைத்தும் அதனுடைய நஞ்சு தாக்குதலால் ஊனமுற்ற குழந்தைகளாக பிறந்தன. எனவே இன்றைய விவசாய முறையினால் இந்த மண்ணு நீரும் காக்கப்படவில்லை, அழிக்கப்பட்டது. கார்போனோ போயோ ஆக்டிவேட் பாண்டி ஃபார்ம் மெஷினரி ஜான்டியர் ரோட்டரி கிளப் விழுப்புரம் கேசிபி சோலார் இண்டஸ்ட்ரி பவுடா பயோ நேச்சர் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் ராம்ஜி ஃபுட் ப்ராடக்ட், அக்ரி பிசினஸ், சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜான்டியர் டிராக்டர் அங்கீகரிக்கப்பட்ட டீலர் பாண்டி ஃபார்ம் மெஷினரி. அண்ணே, நான் ஒரு டிராக்டர் வாங்கலாம்னு யோசிக்கிறேன். சிக்கனமானதா, நம்பகத்தன்மையானதா, சக்தி மிகுந்ததா? இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? ஜான்டியர் டிராக்டர் வாங்குங்க, அதுதான் பெஸ்ட் டிசிஷன். ஜான்டியர். ஜான்டியர் குடும்பத்துக்கு உங்களை மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம். பெஸ்ட் டிசிஷன் ஜான்டியர் டிராக்டர் அங்கீகரிக்கப்பட்ட டீலர் பாண்டி ஃபார்ம் மெஷினர் கண்டமனடி விழுப்புரம். விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் கேசிபி சோலார் பம்ப் செட்டுகள். ஒரு முறை முதலீடு தலைமுறைக்கும் பலன். ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டது கேசிபி சோலார் பம்ப் செட்டுகள். 5 HP முதல் 10 HP வரை 48% மத்திய அரசு மானியத்துடன் அமைப்பீர். 30 ஆண்டுகள் சோலார் துறையில் 10,000-க்கும் அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரே நிறுவனம். எளிய வங்கிக் கடன், குறைந்த முன்தொகை, 25 ஆண்டுகள் சோலார் பேனலுக்கு உத்தரவாதம். தலைமை அலுவலகம் அன்னதானப்பட்டி, சேலம். பவுடா கெஸ்ட் ஹவுஸ், ஓபன் ஏர் தியேட்டர், மினி கான்ஃபரன்ஸ் ஹால், போர்ட் ரூம், நார்மல் எக்ஸிகியூட்டிவ் ஃபேமிலி சூட், டார்மெட்டரிஸ், எக்ஸிகியூட்டிவ் ஸ்டாண்டர்ட், டீலக்ஸ், பயிற்சிகள், கருத்தரங்கம், வரவேற்பு, ஒன்று கூடல், பாராட்டு விழாக்கள் நடத்த சிறந்த இடம் பவுடா கெஸ்ட் ஹவுஸ், பழைய அருவிரோடு, குற்றாலம், திருநெல்வேலி மாவட்டம். போன் 0443633292254 www.bowda.org.in. கேம்கோ அங்கீகரிக்கப்பட்ட டீலர் சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். கேம்கோ பவர் டில்லர், கேம்கோ மினி டிராக்டர். விழுப்புரம், கடலூர், ஈரோடு மாவட்டம் மற்றும் புதுச்சேரி மாநில அங்கீகாரம் பெற்ற மெயின் டீலர் சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். உரிமையாளர் பி கார்த்திகேயன். 9865141838. எங்களது முகவரி 27/2165 காந்தி நகர், திருச்சி மெயின்ரோட், மழுதரெட்டி, விழுப்புரம். மெக்கானிக் தீனதயாளர். பயோ நேச்சர், விவசாயத்தை எளிமையாக்குவோம். பெட்ரிகம் பயன்படுத்துவதால் தரமான திடமான பயிர் வளர்ச்சி, காய்கனிகளுக்கு சிறந்த நிறம், அதிக மகசூல். சீவீடு ஜெல் கடல் பாசியை கொண்டு தயாரிக்கும் இயற்கை உரம் சீவீடு ஜெல் தரமான பயிர் வளர்ச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை ஊக்குவிக்கிறது. நியூட்ரி ஒரு இலைவழி நுண்ணூட்ட சத்து ஆகும், பயிர் வளர்ச்சியை தூண்டுகிறது. ஆன்டி வைரஸ் எல்லா பயிர்களிலும் தாக்கும் வைரஸ் நோய்களை எதிர்த்து போராடக்கூடியது. பயோ நேச்சர், அதிக லாபம், குறைந்த முதலீடு, அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது, முற்றிலும் இயற்கையானது. எங்களது முகவரி சின்ன திருப்பதி, சேலம் 8, தமிழ்நாடு. வேளாண்மை பற்றிய ஆர்வம் அதிகம் கொண்ட வாடிக்கையாளர்களே, நீங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்துக் கொள்ளுங்கள். விவசாயம் செய்வதற்குண்டான அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் ஒரே மாத இதழ் அக்ரி பிசினஸ் மாத இதழ். பயிர் தொழில், உயிர் தொழில், உங்கள் உயிர் தொழில் சிறக்க வாங்கி படியுங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழ். கிடைக்குமிடம் பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், பிளாக் டி, 5 பெசன் ரோட், சொக்கிகுளம், மதுரை. ஆண்டு சந்தா ₹240 மட்டுமே. ஜெர்மனியின் தொழில்நுட்பம் கார்பனா பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் பயோசார் இயற்கை மண்வள ஊக்கி. இதனை பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சலை கூட்டுகிறது, நுண்ணுயிரிகள் வளர வழிவகுக்கின்றது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை ஈர்க்கிறது, தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மண்ணீர் தேக்கும் திறனை அதிகரிக்கிறது,
100% இயற்கையான பயோச்சார், குறைந்த முதலீடு நிகர லாபம். வேளாண் பயிர்கள் மற்றும் மண் வளத்தை மேம்படுத்த கார்பனா வழங்குகிறது மிகச்சிறந்த பயோச்சார். கார்போனோ பயோ ஆக்டிவேட் பாண்டி ஃபார்ம் மெஷினரி ஜான்டியர் ரோட்டரி கிளப் விழுப்புரம் கேசிபி சோலார் இண்டஸ்ட்ரி பவுடா பயோநேச்சர் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் ராம்ஜி ஃபுட் ப்ராடக்ட், அக்ரி பிசினஸ், சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். தொடர்கிறது. நமது தமிழ்நாட்டில் 33 மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 6-7 வகையாக மண் வகையில் இருக்கிறது. அந்த மண் வகையில் வந்து காரத்தன்மை மண் இருக்கிறது, அமிலத்தன்மை மண் இருக்கிறது. இன்று மண் வளத்தை எப்படி பாதுகாப்பது என்பதற்காக இன்றைய இயற்கை வேளாண்மை ஒருங்கிணைப்பதால் லைவ் ஸ்டாக், அதாவது போல்ட்ரி ஃபார்ம், மீன் பண்ணை அமைத்தல், மாட்டு பண்ணை அமைத்தல், இதை வந்து ஒருங்கிணைத்து விவசாயம் செய்ய வேண்டும் என்று அன்றைய வேளாண்மை விஞ்ஞானிகளும் சரி, இன்றைய வேளாண்மை விஞ்ஞானிகளும் சரி, அரசாங்கமும் சரி, அரசாங்கமும் நபார்டு வங்கியின் மூலம் பல திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த திட்டங்கள் மீன் வளத்திற்காக பண்ணை குட்டைகள் அமைக்கப்படுகிறது. பண்ணை குட்டைகள் அமைப்பதால் நீர்வளம், நிலத்தடி நீர் சேமிக்கப்படுகிறது, தடுப்பணைகள் கட்டப்படுகிறது. அரசாங்கம், மத்திய அரசாங்கமானது இன்று நவ்ப்ரா திட்டங்கள், இது வந்து தடுப்பணைகளுக்காக வருட வருடம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட ஒரு திட்டத்திற்கு 25 லட்சம் ரூபாய் வந்து ஒதுக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை வந்து விவசாயிகள் வந்து பயன்பெறணும் என்பதற்காக தடுப்பணைகள் மலையிலிருந்து வரும் நீரை சேகரித்து தடுத்து தடுத்து அனுப்புவதால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்கிறது. அதே போல் தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, நம்மளுடைய நீர்மட்டம் ஏறுவதற்காக மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு 15 காலமாக அதை அமல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய அரசாங்கம் அதை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது, அதை சில பகுதியில் எல்லா விவசாயிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கார அமிலத்தன்மை என்பதை வந்து மாற்றுவதற்காக இன்றைய வேளாண்மையில் சூடோமோனாஸ், ட்ரைகோடெர்மா இது போல் பூஞ்சாணுகளும் பாசிகளும் நாம் பயன்படுத்த வேண்டும். சூடோமோனாஸ் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக மண்ணிலும் சரி, இந்திய மண்ணிலும் சரி, அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் இருக்குது. அந்த பாஸ்பரஸ் வந்து நம்ம டிஏபி கொட்டுற மொத்தமாக போய் ஒரு விவசாயம் என்ன போட்டால் ஒரு 2 மூட்டை 8 ரூபா கொட்டுறா, ஒரு டிஏபி வந்து இன்றைக்கு 800-900 ரூபா. இன்றைக்கி வந்து பாஸ்பா பாக்டீரியான்றது வந்து ஒரு நுண்ணுயிர், அந்த நுண்ணுயிருடைய விலை வந்து ஒரு 50 ரூபா. 50 ரூபா வாங்கி அந்த நுண்ணுயிரை வந்து ஏக்கருக்கு 2 கிலோ போட்டிங்கன்னா, அந்த 2 மூட்டை டிஏபிக்கு 1 மூட்டை போட்டிங்கன்னா அப்படியே நுண்ணுயிரை எடுத்து கொடுக்கும். அதே போல் ரைசோபியம் அசாஸ் பாக்டீரியம் இந்த நுண்ணுயிர்களை வந்து நெல்லுக்கோ மற்ற வாழைக்கோ தென்னைக்கோ இதுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துங்கன்னா நைட்ரஜன் பிக்சைசிங் பாக்டீரியா என்பது நைட்ரஜன், யூரியா போட தேவையில்ல. அதனால் நைட்ரஜன் கிடைச்சிதுன்னா ஒளிச்சேர்க்கை அதிகப்படுத்தி நல்ல விவசாயத்தில் வந்து மகசூல் பெருக்கலாம். கலிபோர்னியாவில் 7 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா வறட்சி, கடுமையான வறட்சி, அந்த வறட்சியை தமிழ்நாட்டில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதனால் இயற்கை வேளாண்மைக்கு வந்தாங்கன்னா அந்த மண்ணை வளப்படுத்தலாம் மற்றும் நீரை வளப்படுத்தலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுவேன். வணக்கம். உணவு பற்றாக்குறை காரணத்தினால பசுமை புரட்சி வந்தது. இதனால் வந்து தான் விவசாயிகளுக்கு உரம் போட சொல்லி கெடுத்தது இந்த அதிகாரிகளும் அரசாங்கமும். இன்னைக்கு அழிக்கப்படுகிறது உரங்களால் விவசாயம் அழிந்து கொண்டு வருகிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன விலையும் இல்லை, மழை கம்மியாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக பேஞ்சிட்ருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கேரளாவை நம்பியிருக்கோம், ஒரு பக்கம் கர்நாடகாவை நம்பியிருக்கோம், ஒரு பக்கம் ஆந்திராவை நம்பியிருக்கோம், என்ன விலையும் இல்லை. இங்கே ஏன் இதெல்லாம் நம்ம காலதாமதப்படுத்துகிறோம்? இதனால் இங்கே மண் வளம் அழிக்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு பல மாநிலங்களில் கர்நாடகாவில் இன்னைக்கு மோனோ குட்டாப்பா சென்டோசில்பான்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சர்வசாதாரணமாக எல்லா மருந்து கடையிலையும் கிடைக்குது. 5 மாநிலங்களை தடை விதித்த மருந்துகளெல்லாம் இங்கே தமிழ்நாட்டிலே வாங்கப்படலாம். இதனால தான் இங்கு மண் வளம் அழிந்து கொண்டு இருக்கிறது. இந்த வாய்ப்புக்கு விடைபெற்று நன்றி வணக்கம். அரசாங்கத்தினுடைய சட்டத்தினாலும் அரசாங்கத்தினுடைய ஊக்குவிப்புங்கிற பேரில் தான் ரசாயன உரத்தை கொடுத்து இந்த மண்ணையும் நீரையும் கெட்டுப்போச்சுன்னு அவர் கருத்து சொல்லியிருக்கிறாரு. காக்கிறது என்கின்ற தலைப்புக்கு அதிசேர்க்கும் விளையாது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விவசாய முறையில் மண்ணும் நீரும் காக்கப்படுகிறதா அழிக்கப்படுகிறதா, இதுதான் நமக்கு தேவையோடு. நீங்கள் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததையோ இல்லை 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த என்ன பேசி பிரயோஜனம்? இன்னைக்கு என்ன தீர்வு அதுக்கு, அதுதான் முக்கியம். இன்னைக்கு நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்துருச்சு. அதாவது கடல் பாசி இடும்போது உங்களுக்கு மண் முழுமையாக காக்கப்படுகிறது. நீங்கள் சொல்கிற உரமோ அடுத்தது மருந்தோ அடிக்காமல் நீங்கள் கடல் பாசி மட்டுமே பயன்படுத்தி இன்று மகசூலை எடுக்க முடியும். அன்னைக்கு உங்களுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏரி தண்ணி பாய்ச்சினா நல்ல மகசூல் கிடைக்குன்னு வந்துட்டு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. எப்படி ஏரி தண்ணி வந்துச்சு? ஆற்றுல ஒரு வாய்க்கால் மூலமா ஏரிக்கு தண்ணி வரும். ஆற்றுல இருக்கிற பல பல வகையான செடி கொடிகள் அடிச்சுட்டு வந்து அந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்கும்.
அதே மாதிரி தான் ஆற்றுலேருந்து போகிற தண்ணி தான் கடலில் கலக்குது. கடல்லேருந்து எடுக்கிற கடற்பாசிகள் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைந்த மகசூலை தரும். மண் எக்கா இருந்து கொண்டும் கெடுக்கப்படுவதில்லை. அடுத்து நீர் அழிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. நீர் இன்னைக்கு டெக்னாலஜி தெரியாமல் இருக்கக்கூடாதுன்னா இன்னைக்கு வந்துட்டு சொட்டு நீர் பாசனம்ன்ற ஒரு அருமையான ஒரு சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கு. சொட்டு நீர் பாசனம் இன்னைக்கு நிறைய இடத்துல, இன்னைக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில், கள்ளக்குறிச்சி ஏரியாவில், சின்னசேலம் ஏரியாவில் மிக அருமையாக செயல்பட்டு வருதுன்றதை என்னோட முதல் சுற்றுல தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன்.